சாமி சரணம். நம்ம சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்காக நிறைய பேர் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 1000 ரூபாய்க்கு, 1500 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்குலாம் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல உள்ளங்களை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம். ஃபேக் டிக்கெட் இஷ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம வீடியோவில் ஃபேக் டிக்கெட் இஷ்யூ பற்றி நம்ம யூடியூப்பில் 3 வீடியோ போட்டிருந்தோம். பட் அந்த 3 வீடியோவுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க யூடியூப்லேருந்து. அதுக்கான காரணம், யார் அதை ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வேறு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். பட் இருந்தாலும் ஏன் அப்படின்னா, நம்ம வீடியோ மாதிரி யூடியூப்பில் எந்த வீடியோமே இந்த ஃபேக் டிக்கெட் இஷ்யூவை பற்றி டேரெக்டாக அவங்களோட மோதலை ஃபஸ்ட்டு, சரிங்களா? அண்ட் யாருமே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடல. ஸோ டாப் டு பாட்டம் அவங்களாம் யார், அவங்ககிட்ட நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 வகையான பர்சன்ஸ் இருக்காங்க ஃபேக் டிக்கெட் இஷ்யூ பொறுத்தல. அந்த 3 பேரையும் அலசி ஆராய போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். சபரிமலைக்கு போகிறதுக்கு ஆன்லைன் டிக்கெட் இருந்தும் பணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சபரிமலைக்கு போகாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல உலகங்கள் இருக்காங்க. அவங்களையும் உங்களையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் நாங்கள், ஓகேவா? நீங்கள் உங்கள் மனசாட்சி அடிப்படையில் உண்மையிலேயே உங்களுக்கு முடியலை அப்படின்னா மட்டும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக அட்மினை காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் அதர்வைஸ் யாருனாலும் sadhanayalar@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட க்யூரிஸை சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கு குறிப்பிட்ட நாம்ஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், இது மாதிரி சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் sabarimalahelpcenter@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். உங்களையும் அவங்களையும் ஜஸ்ட் நாங்கள் கனெக்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் டேரெக்டாக அந்த பக்தர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நமக்குலாம் டிக்கெட் எடுத்து கொடுக்குற அந்த 3 வகையான நல்லவங்களை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்களோட டைரக்டாக மோதினவங்களே நம்ம தான். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். 3 வீடியோலையுமே அவங்க பண்ணுற அந்த ஃபோர்ஜரியை போய் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அதெல்லாம் தூக்கிட்டாங்க. நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம். அவங்க வந்து காப்பி கேட் கண்ணு கொடுத்து தூக்கிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிய வந்துச்சு. சரி ஓகேன்னு விட்டுருந்தா நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுங்க. என்னென்னா என்னென்னலாம் தேவை, அங்கே நிலக்கல் என்னெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னு நேற்று 31st போனாங்க பார்த்தீங்களா. அவங்க கொடுத்த அப்டேட்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஃபேக் டிக்கெட் இருக்கவங்களும் விட மாட்டேக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது இப்போதோட முடிகிற போகிற விஷயம் கிடையாது. அண்ட் இவங்க மாதிரி பர்சன் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இதுக்கு ஒரு தீர்வு வரப்போகிறதே கிடையாது அப்படின்றதுனால தான் சரி ஓகே அவங்களாம் கிளாஸிஃபை பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கோங்க, விளக்கல்ல வந்து டேட் அண்ட் டைம்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் போகிற டைம்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. டேட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்றதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா 31st 1 2 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து 3 டேட்டில் டிக்கெட் கிடச்சிருக்குங்க. அவங்க 31st கிளம்பி போயிருக்காங்க. பட் என்னென்னா ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து அங்கே பேரிகேட்லேருந்தே நீங்கள் வந்து அகெயின் போயிட்டு 11ஆம் திட்டால போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வாங்கிட்டு வந்தால் எனக்கு வந்து டேட் இந்த டைமை தாண்டிடுமே, 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்கள் வாங்கிட்டு வாங்க உங்களெலாம் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாம். பட் இன்னும் அவங்க போகல. 31st போனாங்க. 11ஆம் திட்டம் போனதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் தான் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. நாளைக்கு மார்னிங் அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிரும், சரிங்களா? ஃப்ரீயாக தான் 11ஆம் திட்டம் எடுத்து கொடுக்குறாங்க. நாளைக்கு போனால் தான் தெரியும் நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ன. ஒருவேளை ஃப்ளெக்சிபிள் டேட்டில் போனால் உள்ளே போக அலோவ் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு தேவை டிக்கெட்டு அண்ட் ரிப்போர்ட்டு, இது மட்டும்தானா? இது மட்டும் இருந்தால் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான விடை நாளைக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் ஒரே டேட்டுக்குள்ளே ஃப்ளெக்சிபிள் டைமை அலோவ் பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ இஷ்யூ, ஓகேவா? இப்போ நம்ம நல்லவங்களை பற்றி பேசலாம். மொதல் வகையான நல்லவங்க, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. உண்மையிலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட விட மாட்டாங்க. உங்களை எங்கேயும் அலைய வைக்க கூட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட அழகாக கோர்வையாக பேசுவாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா முதல்லாம் அவங்களோட காசு பேசுகிறவங்க 5000 இருப்பாங்க. இப்போ தான் குறைஞ்சி வந்திருக்காங்க கொஞ்சம். 1000 ரூபாய் 1500 ரூபா மேக்ஸிமம் 2000 ரூபாய்க்கு தான் இப்போலாம் போகிறாங்க, சரிங்களா? இந்த ரூபாயை கொடுங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிடுறேன் உடனே, இன்றைக்குள்ளே உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிடும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணிங்கன்னா அடுத்த வழக்கம் போல் அவங்க வந்து அவங்க வேலையை காட்டிடுவாங்க. ஒன்று, நீங்கள் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, உங்கள் நம்பர் பிளாக்ல போடுவாங்க, உங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃப் ஆயிருங்க, சரிங்களா? அவங்களோட டார்கெட்டு ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபாய் வாங்குறோம், 10 பேர்கிட்ட 1000 ரூபாய், 10 பேருக்குன்னா 10000 ரூபாய், 100 பேர்னா 1 லட்சம் ரூபாய், அது போதும்லாங்க. இந்த பட்ஜெட்டு ஓகேன்னு பார்த்தீங்களா? ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. உங்களை வந்து முதலே ஏமாத்துறாங்கன்றது ரூபா வாங்கின உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு அவங்கள போய் தெரிஞ்சிடணும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேவா, இவங்களால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. 2000 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன கிளவராக சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நம்மளும் ஓகேன்னு இருப்போம். நமக்கு அழகாக மெசேஜ் வரும், நமக்கு வந்து மெயிலெலாம் வரும், அண்ட் ஃபைனலாக நமக்கு வந்து PDF-உம் வரும்.
அதை கொண்டு போய் காட்டினோம்னா இது உங்கள் பேரில் இல்லை, ஸ்கேன் பண்ணி நிலக்கல் தான் சொல்லுவாங்க, இது உங்கள் நேம்லேயே இல்லை, இது வந்து ஃபேக் டிக்கெட், நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு புரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேருந்தே எல்லாமே மெசேஜஸ் அண்டு மெயிலுக்கு வந்து மெயிலெலாம் அனுப்பிடுவாங்க. அண்டு உங்களோட வேறு யாராவது டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அது டேட்டு டைமு அண்ட் உங்களோட ஃபோட்டோவை மட்டும் வச்சு பிக் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க, அழகாக அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கக்கூடியது, அவங்கள நீங்கள் பார்க்கவும் முடியாது, அவங்கள பிடிக்கவும் முடியாது. இவங்க ரெண்டாவது ரகம். அண்டு மூணாவது ரகம் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து நிலக்கல் போலீஸ்க்கே சவால் விட்டவங்க. கிட்டத்தட்ட அந்த ஆந்திரான் சைட்லாம் வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி டிக்கெட்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப பயம். தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் அது மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இறைவனை தரிசிக்கிற ஆசையில் வர்றவங்களை ஏமாத்துறாங்க. மூணாவது ரகம் எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த இன்டர்நெட்டை ரொம்ப நல்லா தெளிவாக யூஸ் பண்ணக்கூடியவங்க. அதாவது சபரிமலைக்கு ரெண்டு வகையான வெப்சைட் இருக்குது, மொத்தம் நாலு வகையான வெப்சைட் இருக்குது, அந்த ரெண்டு வந்து நம்ம அக்சஸ் பண்ணவே முடியாது. ஒன்று அட்மின், ஒன்று வந்து அவங்களுக்குள்ளே உள்ள கமிட்டி உள்ள ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதை நம்ம அக்சஸ் பண்ணவே முடியாது. இந்த ரெண்டு வகையான வெப்சைட்டில் நம்ம நார்மலாக பதிஞ்சிக்கிறது சபரிமலை ஆன்லைன் டு ஓஆர்ஜி, இதை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது, ட்ரையல் வெப்சைட் மாதிரி. ஸோ அதோட பேரை கூட நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்களாம் ட்ரை பண்ண பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன அப்படின்னா, அந்த ரெண்டாவது வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது வெப்சைட்லேயும் நம்ம இப்போ இருக்கிற வெப்சைட்டே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆன்லைன் டிக்கெட் போனீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலரில் காட்டுங்க, எல்லாம் க்ரீன் கலரில் காட்டும், அழகாக உள்ளே போகும். எல்லா ப்ராசஸும் வந்து எந்த விதமான இடையூறுமே இல்லாமல், பெண்டிங்கிற இடையூறு கூட இல்லாமல் அழகாக உள்ளே போயிட்டு ஃபைனலாக உங்களுக்கு மொபைலில் மெசேஜ் வரும், மெயில் வரும், எல்லாம் அஃபிஷியல் அவனியப்பட்டு அப்படி வரும். அதே மாதிரி வரும், டிக்கெட் கூட வரும், டிக்கெட்டை டவுன்லோடும் பண்ண முடியுங்க. அந்த டிக்கெட்டை கொண்டு போய் காட்டினாதான் உங்களுக்கு சொல்லுவாங்க, இது பார்கோடே கிடையாது, இது வந்து என்ன டெஸ்ட் நெட்ஒர்க்கில் எடுத்து வந்திருக்கீங்க, இது வேறு வெப்சைட்டில் நீங்கள் எடுத்து வந்திருக்கீங்க, ஸோ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இவங்க வந்து அந்த மற்றவங்க அனுப்பிடுற அந்த மெசேஜில் கூட வந்து மேலே வர அந்த இதை பார்த்து ஆன்லைன்லேருந்து அனுப்பிட்டுருக்கத கூட கொஞ்சம் அளவு ஓரளவு கண்டுபிடிச்சலாம் வைங்களேன். ஆனால் இவங்க வந்து பர்ஃபெக்டாக பக்காவாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி தான் உங்களை வந்து பேசி ஏமாற்றி உங்கள்கிட்ட ரூபாயெல்லாம் வாங்கிடுவாங்க, ஃபைனலாக உங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களால் எந்த விதத்துலையும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது, அங்கே போய் ஸ்கேன் பண்ணப்படுறதான் தெரியும் இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மூணு வகையான நல்லவங்க இருக்காங்க, அந்த மூணு பேர்ட்டையும் பார்த்து பழகணும். இவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சிம்பிள், உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களை நம்புங்க. உங்களை காசை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு யாரும் ஏமாத்த ட்ரை பண்ணாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப டெடிக்கேஷனான விஷயம். உங்களுக்காக யாரும் டெடிக்கேஷனாக டிக்கெட் புக் பண்ணி தர்றாங்கன்னா, உங்கள்கிட்டருந்து பெனிஃபிட் எதிர்பார்க்காம பண்ணுறாங்கன்னா ஓகே, பெனிஃபிட் எதிர்பார்த்தாங்கனாலே அவங்க எப்படியாவது உங்கள்கிட்ட அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் அடைஞ்சுன்னு நினைப்பாங்க. அதனால தான் இது மாதிரி குறுக்கோளிலாம் வச்சவங்களை ஏமாத்துறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காசை மட்டும் ஏம் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. தயவு செஞ்சு யாரும் காசுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு சொன்னால் நம்பாதீங்க. அவங்கள மாதிரி ஆட்களால் தான் என்னவோ அந்த மூணு வகை நல்லவங்களால் தான் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய இதாக வளர்ந்து நிற்கிறோம். அதுக்கான காரணம் என்னென்னா, 22ஆம் தேதி டிக்கெட் புக்கிங் நினச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம ஒன்லி அவேர்னஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலே அவேர்னஸ் மட்டும் தான் கொடுத்து டீம்லாம் ஃபார்ம் பண்ணி டிக்கெட் புக் பண்ண வச்சோம். வெறும் நாலே நாளுக்கு நம்ம 900 டிக்கெட் மேலே புக் பண்ணி அவங்களை அனுப்பிவிட்டோம் ஒரு செட்டை. அதுக்கப்புறம் தான் என்னென்னா, அவங்க அன்றைக்கி நைட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆளுங்களே மைண்ட் வாஷ் பண்ணி 1000 ரூபாய் 1000 டிக்கெட் ஏழை விட்டாங்க. அவங்களெலாம் பிடிச்சி பேசி நிறைய பண்ணோம், சரிங்களா, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. அந்த மாதிரி பர்சன்ஸை கண்டித்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டீம் அண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு. நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா, கெட்டது பண்ணுறீங்களா, நாங்கள் இருக்கோம் காப்பாற்ற, நாங்கள் இருக்கோம் மக்களுக்கு நல்லது பண்ண நிறைய பர்சன்ஸ் வந்தாங்க. அந்த குரூப்லேயும் நிறைய அட்மின் வந்தாங்க. அட்மின்ஸ் மீன் என்னென்னா, என்னோடய பர்சனல் என்னோடய ஒர்க்லாம் வேறு சைடு இருக்கட்டும், நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கவங்களை ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னடிச்சு கொண்டு வந்தாங்க. அவங்களால தாங்க இந்த தடவை சபரிமலைக்கு போனவங்களில் 45% மேலே நம்மளால் பயன்படுத்துறவங்க தான் இருப்பாங்க. அதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 8 நாளுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. அதில் வந்து இப்போ வரைக்கும் நம்ம அட்மினில் நம்ம ரமேஷ் சாமி தான் நம்மளோட கோலின்னு வச்சுக்கோங்களேன், 400 பேருக்கு மேலே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காரு ஃப்ரீயாக, சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட சபிர்ராஜன் சாமி, இன்னொரு சாமி இருக்காங்க, அவங்களாம் கணக்கே கிடையாது, என்ன பால் போட்டாலும் 6 அடிக்கூடிய ஆள், நம்மளோட தோனி மாதிரிங்க அவர். ஸோ இந்த 2% ரெண்டு பெரிய பில்லர் மாதிரி. மூணாவது நமக்கு ஐடி சப்போர்ட்டு, சங்கர் சார், சங்கர் சாமின்னு ஒரு சாமி செஞ்சுருக்காங்க. ஐடி அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி எப்படிலாம் நம்ம வந்து வேகமாக டிக்கெட்டை புக் பண்ணலாம் அப்படின்றத டீச் பண்ணுற அளவுக்கு நம்ம டீம் வந்து இப்போ கெத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற அட்மின்லாம் இருக்காங்களாம் பார்த்தீங்களா, எனக்கு உண்மையிலேயே நிறைய அட்மினோட பேர்லாம் தெரியாது, ஐ எம் ரியலி வெரி சாரி. ஏன்னா எல்லாருமே சாமி சாமி நம்மளோட என்ன பொறுத்தளவு, இது எதுவுமே நம்ம சாதாரணமான ஒரு மனுஷனாலாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண முடியாதுங்க, சரிங்களா. நம்மளே காசு கொடுத்து ஒரு டீமை கூட்டினா கூட இப்போலாம் அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்க மாட்டாங்க. பட் அந்தளவு ஐயப்பனோட அருளால் உண்மையான
மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட உதவியால் அட்மின்ஸ் மட்டுமே 1000 டிக்கெட்டுக்கு மேலே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது போக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குரூப்லேயோட ஹிஸ்ட்ரியும் எடுத்து பாருங்கள். டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு போட்டவங்க பாதி, ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருசாமி உங்களால் நான் 10 டிக்கெட் 15 டிக்கெட் கொடுத்தாலும் 33 டிக்கெட் சிங்கிளாக புக் பண்ணியிருக்காரு. அண்ட் அதர் வெளியில் வர கமெண்ட்லாம் பார்த்தோன்னா, சாமி நான் உங்களுக்கு 20 டிக்கெட் புக் பண்ணிட்டேன், 10 டிக்கெட் புக் பண்ணிட்டேன் சாமி, 21 பேருங்க 20 பேர் டிக்கெட் கிடச்சிட்டு ஒருத்தர் கிடைக்கலாங்க சாமி அப்படின்னு நிறைய விஷஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த எல்லா இதுக்கும் காரணம் நான் கிடையாது, கண்டிப்பாக ஐயனோட அருள் தான் சரிங்களா. இந்த தடவை ஐயப்பன் பக்தர்களுக்கு வந்து இது மாதிரி இடையூறுகள்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரோட கீ பர்சனாக வேணால் இருக்கனே தவிர, பட்டு நம்மெல்லாம் வந்து அந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியவன் கிடையாது. ஏன்னா என்னால் ஒரு சாதாரணமானால் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்யவே முடியாது. நம்ம ஆசைப்படியே அந்த ஃபேக் டிக்கெட்லாம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு வர இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியலை, அதனால தான் இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் ஆர்டிபிசிஆர். ஆர்டிபிசிஆர் வந்து ஒரு பணம் கொளிக்கிற ஒரு வியாபாரம் மாதிரி. ஸோ அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய இடத்துலேருந்து எதிர்ப்புகளும் வருது, பரவாயில்ல ஓடுவோம் ஐயன் பார்த்துக்குவார் சரிங்களா. நம்ம யாரை பார்த்தும் எதுக்காகவும் பயப்பட போகிறதில்ல ஐயனை தவிர. ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவேர்னஸோடு இருங்க, யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், ஒவ்வொரு வீடியோ போகிறதுக்கான காரணமும் அதுதான். நல்லதை பகிர்வோம் எல்லாருக்குமே, எல்லா வகையான வளம் வாழ்வில் எல்லா வகையான வளமும் நலமும் பெற்று இந்த வருடம் ஃபுல்லுமே அவன் இன்பமோடு இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இறைவனுக்கு செய்கிற எல்லா பணிகளுமே திருப்பணிகள் தான், இது யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.